அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று எடுத்துக்கொண்ட கருப்பொருள், திருமணத்தையும் தாய்மையையும் தற்போதுள்ள சில பெண்கள் தங்களின் முன்னேற்றத்திற்காக புறக்கணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலை ஏன் உருவானது? இந்த நிலை நீடித்தால் அதன் பின்விளைவுகள் என்னவாக இருக்கும்? அதை பற்றியே நாம் விவாதிக்க இருக்கிறோம். பல தலைமுறைகளாக நல்ல இல்லத்தரசிகளாக, நல்ல மனைவியாக, நல்ல தாய்மார்களாக வாழ்ந்து வந்த பெண்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பல அவமானங்களையும் பல அலட்சியங்களையும் தனக்குள் புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல தலைமுறைகளின் உள்ள குமுறல்கள் வெடித்து சிதறி இன்று பெண்கள் முன்னேற்றமாக விரிந்திருக்கிறது. பெண்கள் முன்னேற்றம் என்று நாம் எதையெல்லாம் கூறுகிறோம்? பெண்கள் பல்வேறு துறைகளில் இருக்கிறார்கள், பெண்கள் பல உயர்ந்த பதவிகளில் வகிக்கிறார்கள். இதைத்தான் நாம் பெண்கள் முன்னேற்றம் என்று கொண்டாடுகிறோம். நிச்சயமாக இது பெண்கள் முன்னேற்றம் தான், நிச்சயம் இதை கொண்டாடுவோம். ஆனால் எனக்குள் ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் ஒரு உயிரை உருவாக்கி அந்த உயிருக்கு எல்லா வித சக்திகளையும் கொடுத்து ஒரு சிறந்த மனிதனை இவ்வுலகத்திற்கு பரிசளிப்பதை விட ஆகச்சிறந்த பணி என்று என்ன இருக்க முடியும்? நிச்சயம் இதுதான் ஆகச்சிறந்த பணி. இத்தகைய முக்கியமான பணியை செய்ய பிறந்த பெண்ணை புறக்கணித்ததன் பின் விளைவுகளைத்தான் நாம் பெண்கள் முன்னேற்றம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோமா? நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி ஒரு பொண்ணுக்கு பரிசு கொடுக்குறேன். நான் 2 மாசம் கழிச்சு போய் பார்க்குறேன். அந்த பொண்ணு அந்த ஃப்ரிட்ஜில் நீட்டாக துணியெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு, மேடம் நீங்கள் கொடுத்த ஃப்ரிட்ஜு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பாருங்க நான் எவ்வளோ அழகாக பயன்படுத்திட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன தோணுன்னு, நம்ம ஒன்று கொடுத்தா இந்த பொண்ணு எதுக்கோ பயன்படுத்திட்டு இதை பெருமையாக சொல்லிட்டு இருக்கேன்னு தோணும் இல்லையா? இதே போல தான் எனக்கு ஒரு செய்தியை படிக்கும்போது தோணுச்சு. என்ன செய்தினா, தற்கொலை படைக்கு பெண்கள் தேர்வாகி இருக்கிறார்கள். பெண்களின் வீரத்தை பற்றி புகழ்ந்து அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு உயிரை உருவாக்க பிறந்த பெண்ணை தற்கொலை படைக்கு சேர்ந்து அந்த ஒரு நிகழ்வுக்குள்ளே அந்த பொண்ணை தள்ளியிருக்கிறோம். நம்ம இதை நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோமே, நம்ம போயிட்டு இருக்க போக்கு சரிதானா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பல ஆண்கள் இன்றும் தன்னை தாண்டி பெண்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பதில் மிக முனைப்பாக இருக்கிறார்கள். அதனால் தான் என்னவோ சாதிக்க துடிக்கிற எல்லா பெண்களும் திருமணத்தையும் தாய்மையையும் தடையென கருத தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலை சரிதானா? நீங்களே சொல்லுங்க. இந்த உலகத்துல ஏதோ ஒரு இனம் இருக்கு, அந்த இனத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் தங்களோட முன்னேற்றத்திற்காக தாய்மையையும் திருமணத்தையும் புறக்கணிக்க தொடங்குறாங்க. இது முதல்ல 10% இருக்கு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது 20-30%. ஒரு கட்டத்துல 100% பெண்களும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். 100 வருடங்கள் கழித்து அந்த இனம் இந்த உலகத்தில் இருக்குமா இருக்காதா? இருக்காது. இப்பொழுது புரிகிறதா நாம் எவ்வளவு ஆபத்தான ஒரு பயணத்தில் இருக்கிறோம் என்று? நண்பர்களே, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சிந்தித்து தீர்வு காண வேண்டிய மிக முக்கியமான கருப்பொருள் இது. இதை 3 நிமிடங்களில் முழுமையாக முடிக்க இயலாது. இந்த கருப்பொருளை விதையாக இங்கே விதைத்துவிட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.